हाय हेलो ऑल वेलकम टू अवर चैनल ना विन रुसी इनकी नम्म पाक्क पोरा रेसिपी वेज शमी कबाब वांग एप्डी पन्रदन पाकला वेग वेच्च कडला परुप्पु ओरु कप वेग वेच्च मील मेकर अरा कप तुरुविनदु ओरु वेंगायम पोडिया नरुकिनदु मिलहाय पोडिया नरुकिनदु ओरु कैपुडि कोत्तमल्ली रेंडु टेबल स्पून कडला मावु கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லி மூணு காஞ்ச மிளகா ஒரு சின்ன பீஸ் பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம சில பொருளெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்திருக்க காஞ்ச மிளகா மல்லி அதுக்கப்புறம் ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஒரு வாசனை வரும் அது வரையும் இதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே மஞ்சப்பொடியும் சேர்த்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் எடுத்துருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எடுத்துருக்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக ராஸ்மெல் போட்டோம். கண்டினியூவாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நம்ம வதக்கிட்டோம். இப்போது எடுத்துருக்க இந்த சோயா கிரானுவல்ஸை சேர்த்துக்கிறோம். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சிட்டேன் நான். போட்டு தண்ணியை ஒட்ட வடிச்சிடுங்க. அது சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவு பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்திருக்க கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்குறோம்னா எக்ஸஸாக இருக்க வாட்டரை வந்து இது ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடும். அதனால் இதை வந்து நம்ம வதக்கிக்கிறோம். கடலைப்பருப்பையும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கியாச்சு. எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு. மோஸ்ட்லி தண்ணி இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். கபாப் அப்போ தான் ஷேப் வரும் நமக்கு. இப்போது இதை ஆற வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன் நான். உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா பரவாயில்ல உங்களுக்கு, ஏன்னா அது ஃபுல்லாகவும் மசியாது. ரொம்ப இருக்க வேண்டாம், ஒன்று ரெண்டு முழுசாக இருந்தால் பரவாயில்ல. இப்போது இது எல்லாத்தையும் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று இருந்தால் போதும். அப்புறம் எடுத்துருக்க கடலை மாவையும் சேர்த்துக்கிறோம். இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட், அதனால் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் எடுத்துருக்க கொத்தமல்லி. உங்களுக்கு வந்து புதினா கிடச்சிச்சின்னா புதினாவும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு புதினாவும் போடணும், எனக்கு புதினா கிடைக்கல. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடர் இது. உங்களுக்கு இதை விட நைஸாக கிடச்சாலும் பரவாயில்ல, இது குறைன்னு இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஒரு சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. இதுக்கு வந்து புதினா வந்து ரொம்ப அவசியம். எனக்கு புதினா கிடைக்கல, அதனால் நான் புதினா போடல. நீங்கள் எந்தளவு கொத்தமல்லி போடுறீங்களோ அந்தளவு புதினா சேர்த்துக்கோங்க. இந்தளவு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சின்ன சின்ன கபாபாக பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இது மாதிரி தடவிக்கிட்டு இதை மாதிரி பால் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டு கையில் இது மாதிரி ரப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி விட்டுடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. பத்து நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். ஃப்ரீசரில் கிடையாது, நீங்கள் நார்மல் சில்லர்லேயே வைக்கலாம். இப்போ நம்ம 10 minutes நல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம ஒரு 2 tablespoons அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப வேண்டாம் இதுக்கு. இப்போது இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஷாலோ ஃப்ரையில் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இதனால வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ரொம்ப நெருக்க நெருக்கமாக வைக்காதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தள்ளி தள்ளி வைங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இப்போது இது நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆகட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இதை போட்டோம்னாக்கா சம்டைம்ஸ் அந்த கடலை மாவு வந்து பொடி பொடியாக அந்த எண்ணெயில் விழுந்துடும். அது ஒரு மாதிரி கலரை மாற்றிடும். அது இல்லாமல் எண்ணெய் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ இங்கே பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா டீப் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வெஜ் ஷமி கபாப் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.